Welcome to Sinbad's Kitchen. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் வித் டேட்ஸ் மில்க்ஷேக். 3 மில்க்ஷேக் பண்றதுக்கு நான் ஒரு ஆப்பிளை வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேட்ஸை பாலில் வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அரை டம்ளர் காய்ச்சின பாலை நல்லா ஜில்லுன ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூலாக இருக்குது பால். அதுக்கப்புறம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இது வந்து உங்களோட ஆப்ஷனல், சக்கரை சேர்த்திக்கிறதும் சேர்த்திக்காததும். அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு பூஸ்ட்டும் ஹனியும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்க டேட்ஸை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே நான் அந்த பாலோடு போட்டு நைஸாக அரைச்சிட்றேன். இப்போ ஊற வச்சுருக்கனால டேட்ஸ் வந்துட்டு பெரு பெருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளையும் போட்டு அரைச்சிட்றேன். நமக்கு ஆப்பிளும் டேட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பாலை மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். அதுக்கப்புறம் கூடவே சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பாலையும் சர்க்கரையும் ஆட் பண்ண பின்னாடி நம்ம இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சுவையான மில்க்ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டாப்பிங்ஸ் வந்துட்டு நான் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் லைட்டாக ஹனியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து சுவையான மில்க்ஷேக் வந்து பூஸ்ட் வித் ஹனி டாப்பிங்ஸோட ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.